மொத்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வீரரான அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணி காமிச்சிருக்காருங்க. என்னடா தலைவன் வந்து விக்கெட்டே எடுக்கலையே அப்படின்னு பார்த்தா நடந்துருச்சு, சம்பவத்தை வந்து நடத்திட்டாரு. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு ஓரளவுக்கு வந்து நல்லா போகுதுங்க, நல்லா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் வந்து டஃப் கொடுக்குறாங்க, நல்லா வந்து ஆடிட்டுருக்காங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக மொக்கையெல்லாம் வந்து தோக்க மாட்டாங்க, அப்படியே தோத்தா கூட வந்து போராடி தான் வந்து தோக்கிற ஒரு நிலமை தான் வந்து இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 150 ஆல் அவுட்டு, பட் இப்போ பார்த்திங்கன்னா 150 ரன்களை கடந்து 3 இழந்து தொடர்ந்து வந்து ஆடிட்டுருக்காங்க. இதில் ஒரே ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வீரர் வந்து மொத்த இந்திய அணிக்கு வந்து தண்ணி காமிச்சிட்டு இருந்தார். யார் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியோட கேப்டனான பிரத்வெய்ட் தான். ரொம்ப கட்டையை போட்டு ரொம்ப பொறுமையாக வந்து ஆடிட்டு ரொம்ப நம்ம இந்திய வீரர்களுடைய பொறுமையை வந்து சோதிச்சிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு புறம் வந்து ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்தார், முகேஷ்குமார் ஒரு விக்கெட் எடுத்தார், பட் அஸ்வினுக்கு வந்து விக்கெட்டே வந்து விழுகலை. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அஸ்வின் வந்து ஒரு கம்பேக் ஒன்று வந்து கொடுத்தாரு. 73rd ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரத்வெய்ட்டை வந்து அஸ்வின் வந்து போல்ட் ஆக்கியிருக்காரு. அஸ்வின் வந்து அந்த சந்திரபால போல்ட் ஆக்கினார்ல, அப்பா பையன் ரெண்டு பேரையும் அவுட் ஆக்கி ஒரு சாதனை பண்ணார். அப்போ வந்து சந்திரபால போல்ட் ஆக்கியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த போல்டு வந்து பெரிதளவில் வந்து பேசப்படுது. ஏன்னா வந்து பிரத்வெய்ட்டை ஒன்றுமே பண்ண முடியல, எத்தனையோ பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்த பிறகுமே கூட விக்கெட்டே வந்து விழுகலை. அந்த மாதிரி சூழலில் தான் மொத்த கேமையுமே வந்து தமிழன் வந்து மாற்றி வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய பெரிய தலையை வந்து தூக்கியிருக்காரு. இனிமேல் கேம் பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் வந்து வந்துருச்சு. நன்றி.